பார்க்கலாம். அங்கீகாரமற்ற ஆன்லைன் செயலிகள் மூலம் கடன் பெற வேண்டாம், பொதுமக்களுக்கு ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தல். சென்னையின் குப்பை கொட்ட கட்டணம் என்ற அறிவிப்பை உடனடியாக திரும்ப பெற வேண்டும், திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிக்கை. ஜல்லிக்கட்டு நடத்த நிபந்தனைகளுடன் தமிழக அரசு அனுமதி, அதிகபட்சம் 300 மாடுபிடி வீரர்கள் மட்டுமே பங்கேற்க வேண்டும் என கட்டுப்பாடு. டிசம்பர் 27 தேதி அறிவிக்கப்பட்டிருந்த லாரி ஸ்ட்ரைக் வாபஸ், போக்குவரத்து துறையுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு அறிவிப்பு. திரைப்பட குழுவில் 8 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டதால் அண்ணாத்த படப்பிடிப்பு நிறுத்தம், ஹைதராபாத்தில் இருந்து சென்னை புறப்பட்டார் ரஜினிகாந்த். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் தினசரி 5000 பக்தர்களை அனுமதிக்க இன்று மாலை ஆன்லைன் முன்பதிவு தொடக்கம், கொரோனா பாதிப்பு இல்லை என்ற சான்றிதழுடன் வர வேண்டும் என அறிவிப்பு.